வெல்கம் டு மைண்ட் ஃபார் மேத் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிகில் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரடக்ஷனும் செகண்ட் வீடியோவில் பேசிக் லெவல் கொஸ்டின்ஸும் போட்டிருக்கோம் இது ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இதை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இதில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் ஸ்பீட் ரெடியூஸ் டூனா என்ன பண்ணணும் ஸ்பீட் ரெடியூஸ்ட் பைனால் என்ன பண்ணனும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தோம் அதெல்லாம் இங்கே யூஸ் ஆகும் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு எக்ஸாமுக்கு ஒரு த்ரீ கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்கில் இருந்துச்சு அப்படின்னா மேஜரான கொஸ்டின்ஸ் வந்து இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கான்செப்ட் சால்வ் பண்ணுறதுக்கு டூ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் மெத்தட் செகண்ட் ஃபார்முலா மெத்தட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா

ஆக்சுவலாக மேஜரான சம்ஸ் வந்து ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம் நம்ம இங்கே சால்வ் பண்ணுறது டோட்டலாக ஃபைவ் கொஸ்டின்ஸ் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு டூ கொஸ்டின்ஸ் மட்டும் போத் நார்மல் மெத்தட் அண்ட் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு போடுற சம்ஸ் எல்லாமே ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி சிம்பிளாக போட்டுக்கலாம் ஓகேயா நெக்ஸ்ட் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட் லேட் இயர்லி இயர்லி கொஸ்டினில் இந்த மாதிரி டூ டேர்ம்ஸ் இருந்துச்சு ஒரே மாதிரியே டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் என்ன சப்ராக்ட் பண்ணுவோம் டைமை சப்ராக்ட் பண்ணுவோம் இப்போ ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் பட் ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணுறப்பே இது என்ன அப்படின்றது கிளியர் ஆகிரும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஒரே டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணுறோம் இதே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸை லேட் ஆர் இயர்லி இயர்லி ஆர் லேட் அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா அது டைமை நம்ம ஆட் பண்ணுவோம் ஓகேவா இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சேம் டேர்ம் சப்ராக்ட் டிஃப்ரெண்ட் டேம்க்கு ஆட் ஓகே நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் what is the distance between alakas house and office if he will reach office late by 20 minutes late okay va late by evlo late 20 minutes traveling at 10 km per hour and will reach early early by 15 minutes traveling at 15 km per hour ஃபஸ்ட்டு நம்பர் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு டைம் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் இப்போ அலக்கஸ் ஹவுஸ்க்கும் ஆஃபீஸ்க்கும் செட்டைன் டிஸ்டன்ஸ் இருக்குது அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலக்கஸ் ஆஃபீஸ்க்கு நைன் ஏஎம்ல அவங்க ரீச் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் என்னவா இருக்குது அவங்க டென் கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீடில் போகிறப்ப டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டாக போயிடுறாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டாக போகிறாங்கன்னா என்ன ஆஃபீஸ்க்கே நைன் டுவெண்ட்டிக்கு தான் போகிறாங்க புரிஞ்சா இந்த நைனுன்றது நம்ம அசம்ஷன் தான் பண்ணிக்கிறோம் இப்போ நைன் டுவெண்ட்டிக்கு தான் போகிறாங்க எப்போ டென் கிலோமீட்டர் பர் ஹார் செகண்டில் போகிறப்போ நெக்ஸ்ட் கேஸ் ரீச் ஏர்லி பை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங் அட் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பர் ஹார் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே போயிடுறாங்க அப்படின்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம்கே போயிடுறாங்க அப்போ அவங்க போகக்கூடிய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பர் ஹார் இது ஓகேவா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இங்கே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இங்கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸோ டோட்டலாக தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இப்போ டைம் டிஃப்ரெண்ட்ஸு டி ஒன் டிஃப்ரென்ஸ் டி டூ ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் நார்மல் மெத்தடோட ஃபஸ்ட்டு கான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே இப்போ டைம் டைமுக்கான ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் என்னென்னு வச்சுக்கலாம் எக்ஸுன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்பீடு ஃபர்ஸ்ட்டு போகிறப்ப ஸ்பீடு எவ்வளோ டென் கிலோமீட்டர் பெர் அகைன் செகண்டுக்கு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பர் ஹவர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆக்சுவலாக மினிட்ஸில் இருக்குது மீதி எல்லாமே கிலோமீட்டர் ஹவர்னு இருக்கனால இதையும் ஹவராக மாற்ற டிவைட் பை சிக்ஸ்டி பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் இதில் தான் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவீங்க இதை பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் எல்சியம் எடுங்க டென் அண்ட் ஃபிஃப்டீனுக்கு எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா டென் ஃபிஃப்டீன் எல்சியம் தேர்ட்டி ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2x எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்வல் தேர்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ்டி இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பை தேர்ட்டி ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ்டி இப்போ எக்ஸ் equal கண்டுபிடிக்கணும் 35, 35, 35 by 60 into தேர்ட்டி ஃபைவ் கேன்சல் பண்ணுங்க 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் பை டூவை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டூ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஓகேவா சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு டைம் சார்ட் ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் அப்புறம் முக்கியமான ஸ்டெப் மினிச்சா ஹவர்ஸாக மாற்றுறது இதில் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடறாதீங்க நெக்ஸ்ட் இதோடைய ஃபார்முலா மெத்தட் நம்ம பார்க்கலாம் ஃபார்முலா மெத்தடில் நமக்கு சுஷல் ஃபார்முலா தெரியும்

35 minutes மினிட்ஸ் வா இதை டெல்ட்டியில் எழுதிக்கிறோம் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஹவாஸாக கன்வெர்ட் பண்ணி 35 தேர்ட்டி ஃபைவ் 16 பை Next எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஸ்பீடு ஒன் என்னது டென் கிலோமீட்டர் Next ஹார் நெக்ஸ்ட் ஸ்பீடு டூ ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் divided by டிவைடட் பை ஸ்பீடு कு 15 ஃபிஃப்டீனுக்கும் எவ்வளோ difference 10

ஓகேவா இது ரொம்ப சிம்பிளான தான் ஃபார்முலா மெத்தடில் நம்ம ஒரு சம்ம சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கோகி வாக்ஸ் ஃப்ரம் ஹோம் டு ஸ்கூல் அட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பஹார் அண்ட் ஹி இஸ் சிக்ஸ் மினிட்ஸ் லேட் ஓகே நெக்ஸ்ட் டே ஹி இன்க்ரீசஸ் ஸ்பீட் பை ஒன் கிலோமீட்டர் பஹார் அண்ட் ரீச்சஸ் சிக்ஸ் மினிட்ஸ் இயர்லி ஃபைன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹோம் அண்ட் ஸ்கூல் ஃபஸ்ட் ஆஃபிஷியல் டைம் சாட் போடுறோம் இது நார்மல் மெத்தட் ஸோ டைம் சார்ட்டை இப்போ எக்ஸாம்பிள் கோகி வந்து ஸ்கூலுக்கு நைன் ஓ கிளாக் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீடில் போகிறப்போ சிக்ஸ் மினிட்ஸ் லேட்டாக போயிருக்காங்க அப்படின்னா நைன் சிக்ஸுக்கு தான் ரீச் ஆகிருக்காங்க ஓகேவா அப்போ ஸ்பீட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேஸ் ஹி இன்க்ரீஸ் ஸ்பீட் பை ஒன் கிலோமீட்டர் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹார் நெக்ஸ்டோட ஸ்பீடு அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னா எயிட் ஃபிஃப்டி ஃபோர் ஏஎம்க்கு அவங்க ஸ்கூலுக்கு ரீச் ஆயிட்டாங்க இந்த கான்செப்ட் இருந்துச்சுட்டா டைம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இங்கே ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ப்ளஸ் இங்கே ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் மொத்தம் டோட்டலாக டுவெல் மினிட்ஸ் இப்போ நம்ம அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எழுதுவோம் டைம் டிஃப்ரென்ஸ் டி ஒன் மைனஸ் டி டூ டுவெல் மினிட்ஸ் டைமோட ஃபார்முலா என்னது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு நம்ம இங்கே டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஸ்பீடு ஃபஸ்ட் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஈக்குவல் டுவெல் மினிட்ஸ் இதை ஹவர்ஸாக எழுதுகிறனால டுவெல் பை சிக்ஸ்டி ஹவர்ஸ்னு எழுதிக்கிறோம் இதை சிம்பிளிஃபை பண்ணப் போகிறோம் எல்சிஎம் எடுக்க போகிறோம் இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெசிமல் க்ளியர் பண்ணிக்கோங்க இன் நியூமிரேட்டர் டினாமினேட்டர் இன்டூ டென்னால் பண்ணோன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு

நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து டேபிள் பார்த்தோன்னா தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஓகே அகைன் எப்படி கேன்சல் பண்ணலாம் த்ரீ டேபிள் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பை ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி அப்படியே எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை ஃபைவ் டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா செவன் பை ஃபோர் கிடைக்கும் ஃபைனலாக செவன் பை ஃபோரையும் நம்ம சிம்பிஃபை பண்ணோன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டர் ஓகேவா இதுதான் நார்மல் மெத்தடு நெக்ஸ்ட்டு ஃபார்முலா மெத்தடில் ஈஸியாக பார்க்கலாம் ஃபார்முலா மெத்தட் அசிஷல் ஃபார்முலா எழுதிக்கலாம் டிசிகோல் டு டெல்டி இன்ட்டு எஸ் ஒன் இன்ட்டு எஸ் டூ டிவைடட் பை எஸ் ஒன் டிஃப்ரென்ஸ் எஸ் டூ ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹார் டைம் டிஃப்ரென்ஸ் அப்போது வந்து சிக்ஸ் மினிட்ஸ் லேட்டு இதுலேயும் பாருங்கள் லேட் அண்ட் இயர்லி லேட் அண்ட் இயர்லி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக இருக்குது ஸோ ஆட் பண்ண போகிறோம் டைமாக அங்கே ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் நெக்ஸ்ட் இயர்லிக்கு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் டோட்டல் டுவெல் மினிட்ஸ் அதை எழுதுகிறப்ப ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம் டுவெல் பை சிக்ஸ்டி ஸ்பீடு ஒன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடு டூ வந்து ஒன் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஹார் இதோட டிஃப்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் என்னது ஒன் ஓகேவா நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம சிம்பிள்ஃபை பண்ணுறோம் டுவெல் இன்டூ ஆக்சுவலாக நம்ம வந்து டெசிமலில் இருக்கனால ஃபஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம் முதல் கேன்சல் பண்ணலாம் டுவெல் டேபிள்ஸில் பண்ணோன்னா ஃபைவ் டைம்ஸ் நெக்ஸ்ட் டெசிமல் பிளேஸை ரிமூவ் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ தேர்ட்டி ஃபைவ் மேல்யூ கிலியும் ஹண்ட்ரடாலே மல்டிப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள் நமக்கு ஆன்சர் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டர் கிடைக்கும் ஓகேவா சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா தான் இதை ஈஸியாக இன்னுமே ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இதில் நம் சோனா வாக்ஸ் அட் சிக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹார் அண்ட் லேட் டு காலேஜ் பை ஃபைவ் மினிட்ஸ் இஃப் ஷி வாக்ஸ் அட் ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஷீ இஸ் லேட் பை தேர்ட்டி மினிட்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள் ரெண்டு டேர்முமே சேம் டேர்மாக இருக்குது லேட் அண்ட் லேட்டாக இருக்குது ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம் ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இது கிளியரா இது ஹவர்ஸாக எழுதுங்க டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ்டி இன்டூ ஸ்பீடு பாருங்கள் ஸ்பீடு ஃபஸ்ட்டு ஸ்பீடு சிக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹார் செகண்ட் வந்து so, 5 கிலோமீட்டர் பெர் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒன் ஸோ கேன்சல் பண்ணுங்கள் டென் இது 2 டைம்ஸ் 1 2 பண்ணோன்னா 25 12.5 டுவெல் பாயிண்ட் ஃபைவ் டிஸ்டன்ஸ் இஸ் இக்குவல் டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சிம்பிளாக முடிஞ்ச ஆன்சர் இது நம்ம குவிக்காக சால்வ் பண்ணிடலாம் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம குவிக்காக சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் தான் இது ஃபோர்த் வந்து பாருங்கள் இஃப் கார் ரன்ஸ் அட்

அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸை வச்சு நம்ம ஜேர்னி மொத்த ஜேர்னிக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ டிஃப்ரென்ஸ் இன் டைம் எவ்வளோ லேட் லேட்டுன்றனால ரெண்டுமே சப்ராக்ட் பண்ண போகிறோம் லெவன் மைனஸ் ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் இது நம்ம எழுதுகிறப்போ ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும் சிக்ஸ் பை சிக்ஸ்டி இன் டூ ஸ்பீடு ஒன் என்னது ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெர் ஹார் டிவைடட் பை ரெண்டு ஸ்பீடுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எஸ் ஒன் மைனஸ் எஸ் டூஸ் ஈக்குவல் டு டென் ஸோ எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஓகேவா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கரெக்ட் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினில் ரெண்டு கேஸஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன இருக்கு ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவரில் அவங்க போகிறப்போ லெவன் மினிட்ஸ் லேட்டாக போகிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணுன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர் போக ஃபஸ்ட்டு எவ்வளோ டைம்னு கண்டுபிடிக்கணும் ஓகே ஒன் ஹாரில் ஃபார்ட்டி கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் டுவெண்ட்டி கிலோமீட்டர் போவாங்க ஒன் ஹவர்னா சிக்ஸ்டி மினிட்ஸில் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸோ அதில் பாதி தேர்ட்டி மினிட்ஸில் டுவெண்ட்டி கிலோமீட்டர் அவங்க போயிடுவாங்க இது கரெக்டாக அப்படி போனாலும் அப்போ என்ன ஆகுது லெவன் மினிட்ஸ் லேட்டாக தான் போகிறாங்க இதுவும் கரெக்ட் டைம் கிடையாது ஸோ கரெக்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து லெவன் மினிட்ஸை சப்ராக் பண்ணணும் ஓகே ஸோ தேர்ட்டி மைனஸ் லெவன் நைன்டீன் மினிட்ஸ் கரெக்ட் டைம் அங்கே நம்ம ரீச் பண்ணுறதுக்கூடிய கரெக்ட் டைம் என்னது நைன்டீன் மினிட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஃபோர் கொஸ்டின்ஸும் லேட் அண்ட் இயர்லி சம் இது யூஸ்வல் டைம் பேஸ் பண்ண சம் ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம என்னென்னு பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்க வாக்கிங் அட் ஃபைவ் பை செவன்த் ஆஃப் ஹர்ஸ் யூஸ்வல் ஸ்பீடு கப்பிள் ரீச்சஸ் த காலேஜ் சிக்ஸ் மினிட்ஸ் லேட் ஃபைன் கப்பிள்ஸ் யூஷுவல் டைம் டு ரீச் காலேஜ் இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கணும் என்னென்னா ஸ்பீட் எஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷ்னல் டு டைம் இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஸ்பீடை கம்மியாக போயிட்டுருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் ஹேரில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரீச் பண்ணுறோம் இதே ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட நம்ம இன்க்ரீஸ் அதிகமாக வேகமாக போக ஆரம்பித்தோன்னா சீக்கிரமாக நம்ம அந்த பிளேஸ்க்கு போயிடுவோமா இது தான் இந்த கான்செப்ட் ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு டைம் ஓகே இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினில் தெரிஞ்சிச்சு அவன் லேட்டாக போன டைமும் ஆஸ் யூஷுவல் போகிற டைமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சிக்ஸ் யூஸ்வல் டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எப்பயுமே போகிற டைம் இன்றைக்கி அவன் என்ன பண்ணிட்டா கொஞ்சம் லேட்டாக போயிட்டான் லேட் டைம் ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது சிக்ஸ் மினிட்ஸ் இது கொஷினில் கொடுத்துருக்காங்க நமக்கு லேட் டைம் மைனஸ் யூஸ்வல் டைமஸ் சிக்ஸ் மினிட்ஸ் ஓகே இப்போ நம்ம யூஸ்வல் டைமை எக்ஸுன்னு வச்சுக்கலாம் லேட் டைம் எப்படி எழுதுகிறோம் லேட் டைம் நமக்கு கொஸ்டினில் கொடுக்கல லேட் ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க எப்பயும் போகிற ஸ்பீடை விட ஃபைவ் பை செவன் ஸ்பீட் அதிகமாக போயிருக்கான் அப்படின்றப்போ செவன் பை ஃபைவ் ஏன்னா இங்கே டைம் ஸ்பீடை டைமாக எழுதுகிறப்போ இன்வர்ஸா நம்ம எழுதிக்கிறோம் ரிவர்ஸ் டேம்ல எழுதுகிறோம் ஃபைவ் பை செவனாக செவன் பை ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம் இது ரெண்டையும் செப்ரேட் பண்ணால் சிக்ஸ் மினிட்ஸ் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணது புரிஞ்சிச்சா இதை நெக்ஸ்ட்டு நம்ம எல்சியம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன செவன் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸஸ் டூ எக்ஸ் இந்த ஃபைவ் இந்த சைடு கொண்டு போயிட்டோன்னா ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ யூஸ்வல் டைம் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் பட் நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது நம்ம லேட் டைம் மைனஸ் யூஸ்வல் டைம் எழுதுகிறோம் அப்படின்றப்ப கொஷின்ல ஸ்பீடை பற்றி தான் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டைமாக கன்வெர்ட் பண்ணி எழுதுகிறப்ப இன்வெர்ஸாக எழுதுறோம் அப்படின்றது தான் புது கான்செப்ட் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஸோ ஓகே ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபைவ் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு புது கான்செப்ட் பார்க்கலாம் அண்ட் தென் நம்ம ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் தேங்க் யூ